அனைத்து தமிழ் சினிமாவுக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஸோ தனுஷ் ஃபேன்ஸ்லாம் பார்த்தனா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தா பட்டாஸ் படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் விட மாட்டேங்கன்னு ரொம்ப ஈகிலைட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அவங்களாம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய விருந்தா. ஸோ நேற்று என்ன நோக்கி பயன்தோட்ட படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி பட்டாஸ் படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்காங்க. அப்படி என்ன ப்ரோ அப்டேட் இருக்காங்கன்னு போனால் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தனுஷே பார்த்தா தன்னை விட்டுட்டு வச்சுரு ஆஃபீஸில் போட்டாங்க. எப்போ ப்ரோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்களா? ஸோ நாளைக்கு சாயங்காலம் 6:30 பார்த்தா அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்களாமா. இந்த சாங்கே பார்த்தா நம்ம தனுஷ் தான் பாடிருக்காராமா. நம்ம விஜய் மெருவின் இசையில் பார்த்தோம்னா நம்ம தனுஷ் பார்த்தா ஃபஸ்ட் டைமில் பாடியிருக்காரு. ஸோ அதையும் தாண்டி பார்த்தா இந்த பாட்டோட லைனே பார்த்தா சில் ப்ரோ, இதுதான் அந்த பாட்டோட லைன் ஃபஸ்ட் லைனு. ஸோ பாட்டு பார்த்தோன்னா முழுக்க முழுக்க தரலோக்கலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அப்படி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா தளபதி 64 ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விறுவிறுப்பால் டெல்லியில் பார்த்தோன்னா செகண்ட் ஷெடியூல் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தோன்னா படத்துக்கான கேஷ்மரும் பார்த்தோம்னா அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபைனலாக பார்த்தோன்னா ஒரு கேஷ்மரும் ஆட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா ஸோ கைதி படத்தில் பார்த்தோன்னா அன்புன்னு ஒரு கேரக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அவர் ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தோன்னா அர்ஜுன் ஜடா. ஸோ அவர் தான் பார்த்தோம்னா இந்த படத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாராமா. ஸோ கைதி படத்திலே பார்த்தா அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா வேறு லெவல் இருந்துச்சு. அதாவது கார்த்திகனே ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு அந்த படத்தில் கொடுத்துருந்தார் நம்ம லோகேஷ் கனகராஜ். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தோன்னா விஜய் அண்ட் விஜய் சேதுபதி. ஸோ இவங்களுக்கு என்னையா பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஒரு கேரக்டர் கொடுப்பாரான்னு படம் ரிலீஸ் ஆன கிடையாது வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நேத்தான் பார்த்தோன்னா படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தா யார் வாங்கிருக்காங்க பார்த்தோம்னா சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பிகில் படத்துக்கும் பார்த்தா சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ தளபதி 65 கூட பார்த்தா சன் டிவி தான் தயாரிக்கிறதா சில வதந்திகளாக வந்துட்டு இருக்கு. ஸோ கூடியூரில் பார்த்தோன்னா அதுக்கான ஒரு அப்டேட்டோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேர்ட் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஸோ சூரரை போட்டு படம் பார்த்தோன்னா அஃபீஸில் ஒரு ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபேன்ஸ்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா படத்துலேருந்து பார்த்தா எந்த ஒரு அப்டேட்டுமே கூட கிடையாது நம்ம சுதா கங்கா ராவ். அதுக்கப்புறம் பார்த்தா சாங்கெல்லாம் பார்த்தா அடுத்தடுத்து மாறா தீம் மியூசிக்லாம் பார்த்தா பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஸோ தெலுங்கான ஒரு வருஷன் இப்போ பார்த்தா கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஜி பிரகாஷ் அப்பப்போ ட்விட்டரில் போட்டிருந்தார் வழியாக. அதுக்கப்புறம் படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே உள்ள. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிவர தகவலாக பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தா பொங்கலுக்கு பார்த்தா படத்தோட ட்ரீசர் பார்த்தோன்னா அஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா படம் பார்த்தோன்னா சம்மர் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஸோ பொங்கலுக்கு ட்ரீசர் ரிலீஸ் பண்ணால் இனி வரக்கூடிய நாட்களாக பார்த்தா அடுத்தது ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்கட்டும், படத்துக்கான ப்ரொமோஷனாக இருக்கட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும், சென்சார் ஆகட்டும், ஸோ அடுத்தடுத்துல ரிலீஸ் பண்ணி ஸோ சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாக தான் இந்த படம் இருக்க போகுது. இன்றைக்கி நான் கலெக்ட் பண்ண 3 அப்டேட் உங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல அப்டேட்டும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து நிறைய பெறுவது உங்களில் ஒருவன் கனகராஜ்.